தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த காலங்களிலே கூட பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு தான் வந்து பட்ஜெட்லாம் வந்து நிறைய தராங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. இப்போ கரெக்டாக பட்ஜெட் நடக்கும் பொழுது இப்போ கேரளாவில் இந்த மாதிரியான ஒரு பேரிடர் நடந்திருக்கு. அதை அறிவிப்பது, அது ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்கிறதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு நிவாரணம் கேட்டால் அதையும் வந்து கைவிரிக்கிறத பார்க்க முடியுது. இப்படிலாம் போனால் வந்து இப்போ அடுத்த தேர்தல் எதிர்காலம்ங்கிறது வந்து இப்போ பாஜகவுக்கு ஆல்ரெடி இப்போ இதிலே நிரூபிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்து தோல்வி முகம் தான் அப்படிங்கிறது. இதை தாண்டி எப்படி போகும்னு பார்க்கலாம். எல்லாம் ஒன்றுமே இருக்காதுங்க பாஜக, அந்த ஈவிஎம்மை மட்டும் எடுத்துருங்களேன், முடிச்சு போச்சு பாஜக, இன்றைக்கி முடிச்சிடும். நான் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். இவங்க ஒரு அயோக்கியத்தனத்தின் மூலம் இவங்க ஆட்சிக்கு வந்தவர்கள், அந்த அயோக்கியத்தனம் எக்ஸ்போஸ் ஆகிட்டு வருது நாளுக்கு நாள். இப்போ பாருங்கள், 538 தொகுதியில் வந்துட்டு பதிவான வாக்குகளுக்கு எண்ணப்பட்ட வாக்குகளுக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு ஒரு இதை எடுத்து அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் சொன்னால் பதிலேயில் பாருங்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கு. அது என்ன தேர்தலை நடத்திச்சு இப்போ? அப்போ அந்த இடத்துலேருந்து அயோக்கியத்தனம் ஆரம்பிக்குது. அப்புறம் ஆட்சியாளர் மட்டும் எப்படி இருப்பான்? தப்பாகவே ஒன்று பிறக்குது அப்படின்னம்னா அது எப்படி நல்லாயிருக்கும்? இப்படி தான், இப்படி தான் நடந்திருக்கு. ஸோ இவங்க ஆளுக்கு ஒரு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னம்னா வந்துட்டு அதிகாரம் கையில் இருக்கு, நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ட்டு. இப்போ அதுதான் வந்துட்டு இதுக்கு மேலே நடக்கக்கூடிய தாண்டில் நடக்கக்கூடிய தப்பிச்சும் இது தேர்தலையும் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலையும் எப்படிப்பட்ட உதவாங்கினாங்கன்றது தெரியும். தமிழ்நாட்டிலேருந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும் இதுக்கு மேலே தெரியும், பெரிய அடி இவங்களுக்கெல்லாம் காத்துட்ருக்குது. அதுக்கப்புறம் இந்த கட்சி வந்துட்டு இருக்கவே இருக்காதுங்க அரசியலில். பிஜேபியும் இருக்காது, ஆர்எஸ்எஸும் இருக்காது, மதவாதமும் இருக்காது. இதெல்லாம் தாண்டி மக்கள் வளர்ந்துட்டாங்க, இவங்க வளரல. இந்த ஈவிஎம்மை ஒழிச்சிட்டோம் அப்படின்னோம்னா இவங்க எல்லாருமே ஒழிச்சிடலாம். அப்போ தான் அது நாட்டுக்கு சுபிட்சமே அது வரைக்கும் வரவே வராது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஜென்ட்டு தான் இவங்க. வெளிநாட்டு சக்திகள், உள்நாட்டு கார்பரேட்டுகள், இவங்களுக்கான அரசு தானே தவிர இது மக்களுக்கான அரசு கிடையாது. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும், வேகமாக புரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். இப்போ பாஜகவுக்கு வந்து ஏற்கனவே பெரும்பான்மை இல்லைன்ற ஒரு நிலை இருக்குது. இப்போ என்டிஏ கூட்டணி கட்சி தான் ஆளுது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ஒரு பேச்சாக வச்சுக்கலாம். ஆனால் வந்து இப்போ கூட்டணி கட்சிகளே வந்து இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, இந்த மாதிரிலாம் பாஜக வந்து பண்ணுது. இப்போ பாஜக வெர்சஸ் டிஎம்கே, இல்லை பாஜக வெர்சஸ் கேரளாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் இப்போ பாஜக வந்து தமிழ்நாட்டை பகைச்சிக்கிறதோ இல்லை கேரளாவை பகைச்சிக்கிறதோ வந்து சரியாக இருக்குமா? இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்லைங்க. தேர்தல் முடிஞ்சு போச்சு. ஒரு சரியான ஆட்சியாளர் தான் அவனுக்கு ஒரு நீண்ட நெடிய பார்வை இருக்கும், எல்லாமே இந்திய மக்கள்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். இவங்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால தான் ஒரிசாவில் போயிட்டு நின்றுட்டு சொல்கிறேன், எப்படி தமிழை வந்துட்டு ஒரிசாவை வாழலான்ட்டு. அப்போ நான் கேட்க மாட்டேன், நான் குஜராத்தி, உனக்கு என்னடா தமிழ்நாட்டில் வேலைன்னு சொல்ல மாட்டேன்னா? எதுக்கு நீ தமிழ்நாட்டுக்குள்ளே வர? நீ குஜராத்தி, போயிட்டு குஜராத்தில் பாலிடிக்ஸ் படிக்க போ அப்படின்னு நீங்கள் சொன்னோம்னா என்ன ஆகும்? எப்படிப்பட்ட பிரிவினையை பேசுகிறாரு பாருங்கள். யார்? அமித்ஷா. அந்த ஆள் யார் அப்படின்னு பார்த்தா நானுடைய உள்துறை அமைச்சர். எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்கள். அதெல்லாம் இப்படியாப்பட்டவங்க தான் இவங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் வந்துட்டு ஒரு 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 மக்களை நோக்கிய, மக்களுடைய தேவைகளை அனுசரித்து அதற்கு என்ன செய்யணுன்ற எண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த ஆட்சியை எதிர்பார்க்கவே முடியாது. நீங்கள் 1000 கேள்வி கேட்டிங்கனாலே என்னோடய பதில் இவ்வளோ தான். இவங்கக்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, ஜனநாயகத்தை எதிர்பார்க்காதீங்க, நல்லாட்சியை எதிர்பார்க்காதீங்க, நல்ல தன்மைகளையும் எதிர்பார்க்காதீங்க. இவங்ககிட்ட அது கிடையவே கிடையாது. அதான் நான் மீண்டும் மட்டும் சொல்லுவேன், மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அது ஓட்டாக வந்துட்டு மாற மாட்டேங்குது. ஏன்னா நடுவில் ஈவிஎம் இருக்குது, அவ்வளோதான். சூத்திரம் அங்கே தான் இருக்குது, அவ்வளோதான். அந்த சூழ்ச்சியை உடச்சோன்னா இவங்களுடைய சூத்திரம் முடிஞ்சு போயிடும், இவங்களுடைய ஆட்சியை முடிஞ்சு போயிடும். கார்பரேட் ஆதிக்கத்திலேருந்து இந்தியாவையும் ஜனநாயகத்தையும் நம்ம மீட்டெடலாம். ஸோ இதை செய்யாமல் எதையுமே செய்ய முடியாது. இந்த எதிர்கட்சிகள், கூட்டணி, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கத்தில். மக்கள் தெளிவாகாத கூட்டணிகள் போட்டு என்ன செய்ய முடியும்? அதை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த வயலாடு நிலச்சரிவில் வந்து பேரிடராக அறிவிக்கிறதுல வந்து சட்டத்திலே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி சொல்கிறாங்க. தேசிய பேரிடராக அறிவிக்கிறதுல சட்டத்திலே இடம் இல்லைன்னா அப்போ சட்டத்தை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி பண்ணணுமா? இல்லைங்க, சட்டம் யாருங்க போட்டது? சட்டம் யார் போட்டது? பார்லிமெண்ட் தானே போட்டிங்க. பார்லிமெண்ட்டை இப்போ நேஷனல் கலாமிட்டி ஃபண்டுன்னு என்ன அர்த்தம்? இந்திய அளவிலான கலாமிட்டி. அப்போ இந்தியா ஃபுல்லாக அழிஞ்சாதான் அதுக்கு பேர் நேஷனல் டிசாஸ்டரா? இந்த நாட்டினுடைய ஒரு மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டையும் மீறி நடக்கக்கூடிய ஒரு செயல், அதுக்கு வந்துட்டு அதனுடைய அதுலேருந்து மக்களை மீட்கணும் அப்படின்னா மாநில அரசு மட்டும் ஒன்றிய அரசும் கை கொடுத்து தான் உதவி அவங்கள மீட்கணும்னு வரும்போது தான் அது தேச ரீதியிலான ஒரு தேவை ஏற்படுகிறது. அதனால தான் நேஷனல் டிசாஸ்டர்னு சொல்கிறோம். ஒன்றிய அரசு வந்துட்டு அதுக்கு உதவணும், மாநில அரசோடு சேர்ந்து செயல்படணும்னு அதனுடைய அர்த்தம். அதுக்கு நிதி உதவி செஞ்சு பண்ணணும் அப்படின்ட்டு செய்ய மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் நீ வந்துட்டு பீகாருக்கு மட்டும் 11500 கொடுக்குற,
500 கோடி கொடுக்குற. அப்போ அங்கே எது தேவையோ அதுதானே இங்கேயும் தேவைப்படுது. அவ்வளோதான். இது இப்போ இந்த வயநாடு விவகாரத்துலேயே வந்து பார்த்தோன்னா ரெண்டு பிளேமிங் வந்து நடந்திருக்கிறத பார்க்குது. இவங்க வயநாடு நிலச்சரிவு நடக்கும்பொழுதே வந்து அமித்ஷா அவர்கள் வந்து எப்படி சொல்லிட்டாங்க, முன்னாடியே வந்து எச்சரிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ வந்து நிவாரணம் கேட்டால் வந்து எங்கிட்ட இல்லை, சட்டத்திலே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. அவ்வளோதான். நான் 2,000,000 ரூபா கொடுத்தா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, மோடி அதோட இந்த கண்துடைப்போட அவர் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வேறு எதுவுமே நடக்காது. அது ஒரு புரிஞ்சுக்கணும். சரி, ஓட்டு போடாத மக்கள் அப்படின்றதுக்கும் ஓட்டு போட்ட மக்கள் அப்படின்றதுக்காகவும் பகுப்பாய்வு தனித்தனியாக பிரித்து பார்க்குறாங்க அப்படின்னும் போது இந்த அரசியல், இந்த ஆட்சி முறை எவ்வளோ மோசடியானது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இவங்களால் எந்த விதமான மக்களுக்கான முன்னேற்றமும் மக்களுக்கான வாழ்க்கையும் அவங்களுக்கான ஒரு தேவையும் நிறைவேற்ற முடியாது, அந்த எண்ணம் கொண்டவர்கள் இவர்கள் இல்லை அப்படின்றதுக்கு இதெல்லாம் அத்தாட்சி. அவங்க காரணம் ஆயிரம் சொல்லலாம், சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு. உண்மைன்னா உங்களுடைய மனசில் இடம் இல்லை, அவ்வளோதான். அதான் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏதோ இப்போ பிரதமர் நிவாரண நிதியின் வேற ஒரு விஷயங்கள் இருக்குது. அது வந்து இப்போ ஒடிசா கொடுக்குறீங்க, குஜராத் கொடுக்குறீங்க, ஏன் தமிழ்நாடு கேரளா இங்கே இருக்க தென் மாநிலங்கள்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விலாம் கூட கேட்டதை வந்து பார்க்க முடியுது. ஏன் இப்படி பிரதமரோட நிவாரண நிதிகள் வந்து தென் மாநிலங்களுக்கு வர்றதில்லை? இல்லை, அவங்களுடைய அரசியல் என்ன பேருக்கு தான் வந்துட்டு தமிழ் அப்படி இப்படிலாம் ஒரு பேசுனார் இந்த பிரதமர். நான் அப்போ சொன்னதெல்லாம் பெரிய ஏமாத்துவேன் அப்படின்னா, இவர் தமிழில் பேசி என்ன இருக்குது? காவிரி பிரச்சனைக்கு தண்ணி வர்றதுக்கான அடிப்படை வந்துட்டு காவிரி மேலாண்மை வாரியம்னு சொன்னாங்க. இது அவர் ஆணையம்னு மாற்றி தண்ணி அதனாலே வந்துச்சு. கர்நாடகா கொடுத்தான், வாரியம் வருதுன்னு அது திறந்து விட்டுருக்கலாம். இப்போ தண்ணி வந்தது காரணம் இயற்கை. அப்போ 20 ஆண்டுகால சட்ட போராட்டத்தினுடைய விளைவு என்ன? ஒன்றுமே கிடையாது. இப்போ இவ்வளோ தண்ணி வந்தது காரணம் கடுமையான மழை. இப்போ மழையை பெய்யாதுன்னா தண்ணி கிடையாது, வரக்கூடிய தண்ணியெல்லாம் அவன் அப்படியே டேமில் முடக்கி வச்சுருப்பான். அதான் போன ஆண்டு வந்துச்சு நிகழ்ந்தது. இதில் மத்திய அரசு வந்து வாய் திறந்தது இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயத்துக்காக இவர் பேச மாட்டார், ஆனால் தமிழை மட்டும் இவர் பேசுவாரான். அதெல்லாம் சொல்லுவேன், இதெல்லாம் பெரிய அயோக்கியத்தானே ஏமாற்றுவாரேன்னு நான் சொன்னேன். ஸோ இங்கே வந்துட்டு தமிழ், அப்புறம் வந்துட்டு நீர் உயர நிலம் உயரம் நிலம் உயரம் மரம், அதுக்கப்புறம் கோல் உயரம் குண்டு உயரம் செங்கோல் எல்லாம் தமிழை ஏமாறலை. உடனே கோவம் வந்துருச்சு இவருக்கு, அவ்வளோதான் தமிழ்நாட்டுக்கு தர முடியாது, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு. இவங்களுக்கு தெரியாது தமிழை எப்படி பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். இப்போ ஓடி இருக்கிறான் ஒருத்தி ஓடி இருக்கான்ல இப்போ வங்கதேசத்தில், அந்த மாதிரி இவங்களும் ஓட வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். மக்களுடைய எழுச்சி வந்துச்சுன்னா அதான் ஆகும். இங்கே நான் என்ன கேட்குறேன், ஒரு பேரிடர் அப்படின்றதுக்கு வந்து 2 அளவுகள் இருக்க முடியுமான்னு கேட்குறேன். பீகாருக்கு ஒன்று, குஜராத்துக்கு ஒன்று, உத்தரகாண்டுக்கு ஒன்று, தமிழ்நாட்டுக்கு ஒன்று, கேரளாவுக்கு ஒன்று, இப்படியா பிரிச்சு பண்ணுவீங்க? உன் அரசியலெல்லாம் தூக்கி குப்பையில் போடு. உன் அரசியல் பற்றி என்ன அப்படின்றதெல்லாம் தெரியும், உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்களா? உங்கள் அரசியலில் யோகி ஆதித்யநாத் உங்களுடைய அடிச்சுக்கலையா? இது பேர் தான் அரசியலா? டபுள் இன்ஜின்லாம் சொன்னீங்களே, இப்போ ஒரு இன்ஜினும் ஒன்று ஒன்றத்தை நோக்கி ஒன்று முட்டிக்குது போல அப்படியே. குழந்தைங்களுடைய பிள்ளை பொம்மை விளையாட்டு மாதிரி இல்லை. அது பார்க்குறதுக்கு ஏதாவது கொஞ்சமாவது மைண்ட் அப்ளிகேஷன் இருக்குது, அதில் எதுவுமே கிடையாது. அது இப்போ இந்த பேரிடரில் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து மீட்பு பணி அப்படிங்கிறது வந்து இன்னுமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. அதில் மீட்டு எடுத்துகிட்டு போய் இப்போ நிறைய வந்து தன்னார்வலர்கள் அவங்களாம் வந்து ஒரு தொண்டு நிறுவனங்கள்லாம் வந்து அவங்களுக்கு சைடில் ஒரு பணி பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ இதை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்க சார்பில் இருந்து நிதி உதவிலாம் பண்ணுறதை வந்து பார்க்க முடியுது. ஆனால் வந்து இப்போ மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் பண்ணலை அப்படிங்கிறது. இந்த 2 லட்சம் 3 லட்சம்லாம் இருக்குங்களே, அது என்ன அப்படின்னோம்னா கருணை தொகை. அதெல்லாம் 2 லட்சம் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்றது வேறு. ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு அப்படின்றது என்ன அப்படின்னா, அவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு குடியிருப்பு வரணும், அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கணும், அவங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கட்டணும், மருத்துவமனைகள் கட்டணும். இந்த மாதிரி அவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் எங்கே, இப்போ கேரள முதலமைச்சர் சொல்கிற மாதிரி இவங்களை எங்கே எடுத்துகிட்டு போயிட்டு குடிய மருத்துவது அப்படின்றது முதல்ல முடிவெடுக்கணும் நாங்கள் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கான வேலை ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நான் அதனால தான் சொன்னேன் ஆரம்பத்துலேயே, நான் சொல்லும்போது எப்படி இந்த பேரிடருக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய எந்த அளவுக்கு பணம் நிதி தேவைப்படும், எவ்வளோ பெரிய மாற்றங்கள் செய்யணும் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள்லாம் சபரிமலை போகும்போது பார்த்திங்கன்னா, சபரிமலை பாதையில் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக கட்டி வெட்டியிருப்பாங்க, ஒரு 50-60 அடிக்கு மலையை வெட்டி தான் அது பண்ணியிருப்பாங்க. இந்தாண்ட சரிவு இப்படி பெரிய வால் மாதிரி, அதில் பார்த்திங்கன்னா கம்பி வலைகளை போட்டிருப்பாங்க, போட்டு இது பண்ணியிருப்பாங்க. அது பெரிய அளவிற்கு வந்துட்டு மழை பெஞ்சு அந்த மண் அப்படி ஒரு தட்டு தள்ளிச்சுன்னா என்ன ஆகும்? கம்பியோட பேதில் அது பொத்துன்னு விட போகுது, அவ்வளோதான். அது
ஸோ அதான் சொல்ல வர எந்த விதமான மைண்ட் அப்ளிகேஷனுமே அது இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, அங்கே நீ ரோடு போடுறியா அப்படி என்ன பண்ணணும்னா, பெரிய அளவுக்கு ஒரு கான்கிரீட்டு சப்போர்ட்டை வந்து கொடுக்கணும். அது கான்கிரீட்டு சப்போர்ட்டை கொடுத்து தான் நீங்கள் போகணும். நீங்கள் இப்படி இருக்க கூட செங்குத்தாக போகிற இடத்துல போச்சுன்னா இப்படி புத்துன்னு விழுந்துச்சு அப்படின்னோம்னா அந்த பாதையும் மோல்டாக அங்கே இருக்கிறவங்களும் அப்படியே செத்து போயிடுவாங்க. மூணாவது முக்கிய விஷயம், மழை பெய்யும் போது பெரும் மழைன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி சாலைகளெல்லாம் உடனடியாக மூடல் அறிவிப்பை வெளியிட்டுடணும். மலைப்பகுதிகளுக்கு யாரும் வர வேணாம், டூரிஸ்ட் வரக்கூடாது, ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே தான் இருக்கணும், கீழே வரக்கூடாது, மண் சரிவு அச்சம் இருக்கிறது, உயிர் பறி ஏற்படலாம் அப்படின்றத சொல்லணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது இயற்கையும் நீங்கள் பாதுகாக்கலை, மனித உயிர்களையும் பாதுகாக்கலை, எதுவுமே பார்க்காத பேரிடராகவும் அறிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா எதுக்கு நம்மளுக்கு அரசுன்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? கேரளா வயநாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது வந்து இயற்கை பேரிடராக வந்து அறிவிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு நிலையில் பார்க்குறோம். அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. இது குறித்து உங்களுடைய பார்வை இல்லை? இப்போது ஒரு இடத்துல வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பேரிடர் அப்படின்றது ஏற்பட்டு பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 360 பேர் வரைக்கும் இறந்துருக்கிறதா தகவல், அதிகாரபூர்வமான தகவல். கேரள அரசு சொல்லக்கூடியதே வந்துட்டு 260 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 360 பேர் இதில் காணாமல் போனவர்கள் புதையுண்டு இறந்திருப்பார்கள் அப்படின்னு எண்ணப்படுபவர்கள் 200 பேருக்கு மேலே, அப்போ 500 பேருக்கும் மேலே வந்துட்டு இறந்துருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு விடயத்தை வந்துட்டு பேரிடர்னு சொல்லாமல், இயற்கை பேரிடர்னு சொல்லாமல், தேச பேரிடர்னு அறிவிக்காமல் என்னென்னு சொல்லுவீங்க நீங்கள்? இந்திய ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் அது என்ன பண்ணுது அப்படின்னம்னா, அது இப்போ பீகாருக்கு வந்துட்டு 11,500 கோடி கொடுத்தாங்க ஃப்ளட்டு வெள்ள நிவாரண நிதி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வெள்ளம் வந்தால் அந்த வெள்ளம் வரும்போது பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மிட்டிகேஷன் அந்த எஃபர்ட் அப்படி அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டு கூட அந்த மாதிரி வெள்ள தடுப்புக்கு அப்படின்ற ஒரு மிட்டிகேஷன் எஃபர்ட்டுக்காக இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க, 275 கோடினு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கேள்வி என்னென்னா, இன்றைக்கு கேரளாவில் ஏற்பட்டிருக்க, வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு அதன் காரணமாக உயிரிழந்த சாதாரண மக்கள் இவர்களெல்லாம் மீட்கணும். ஏற்கனவே இவர்களால் தங்களுடைய வீடுகளில் இழந்து வெளியில் முகாம்களில் பல நூற்றுக்கணக்கான பேர் தங்கியிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கணும். அந்த இடத்துல எந்த இடத்துல வீடு கட்டி கொடுக்க போகிறோன்றதை பார்க்கணும். இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் எப்படி காப்பாற்றணும் அப்படின்றத பார்க்கணும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய ஒரு பெரிய திட்டத்தை பகுத்து செயல்படுத்துவதற்கு பெரிய நிதி தேவை. ஸோ அப்படி ஒரு நிதி தேவை அப்படின்னா என்ன அடிப்படையில் கொடுப்பீங்கன்னா, கலாமிட்டி ஃபண்டு, நேஷ்னல் கலாமிட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, NCF, அதிலேருந்து தான் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு வந்துட்டு டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மாநில முதல்வர் கேட்குறாரு. பினராயி விஜயன் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, கோரிக்கை என்னென்னா, இதை நேஷ்னல் டிசாஸ்டர்னு சொல்லுங்கள், பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பற்றி எந்த விதமான இதுவும் சொல்லாத பதிலும் சொல்லாமல் மத்திய அரசு மௌனம் காக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு சொன்னது தான், தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு போன ஆண்டு மழையினால். ஒன்று சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இந்த 4 மாவட்டங்கள். அந்தாண்ட தென்னாட்டில் இப்போ இந்த மழையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, 4 மாவட்டங்கள் பெரிய பாதிப்பு, பெரிய அளவுக்கு வீடு பொருட்சேதம், இழப்பு, உயிரிழப்பு எல்லாமே ஏற்பட்டுச்சு. அதுக்கு 37,000 கோடி வந்துட்டு தமிழ்நாடு கேட்டு மொந்திய ஒன்றிய அரசு கொடுத்தாங்க. இது வரைக்கும் எதுவுமே இல்லை. நாங்கள் நேஷ்னல் கலாமிட்டி ஃபண்டுன்னு ஒரு ஒரு ஆண்டு எவ்வளோ உங்களுக்கு தரோமோ அது உங்களுடைய அக்கௌண்ட்டில் செலுத்தியாச்சு, அதுக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. இங்கே மட்டும் சென்னை சுற்றுப்புறங்களில் மட்டும் இந்த 4 மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புக்கு மட்டும் தமிழக அரசு செலவு பண்ணது 4,800 கோடி. அது ஸ்டேட்டினுடைய ஃபண்டுலேருந்து கொடுத்துருச்சு. அதே மாதிரி அங்கேயும் கிட்டத்தட்ட அதே அளவிற்கான நிவாரண உதவிகள், மற்ற விடயங்கள் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ ஒட்டு மொத்தமாக ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்றது, மீண்டும் வீடு கட்டி கொடுக்க, அந்த மக்கள் மறுபடியும் வெள்ளத்தில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்யணும், அதெல்லாம் செய்வதற்காக தான் அவங்க கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்ட உடனே அங்கேருந்து வந்து மத்திய கூட என்ன பண்ணுச்சு, இங்கே இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் எவ்வளவு, அழிவுகள் எவ்வளவு, வாழ்வாதாரத்தை இழந்தவங்க எவ்வளோ பேர், சொத்துக்கள் எவ்வளோ நாசமாச்சு, வீடுகள் எவ்வளோ இடிபட்டு ஒன்றுமில்லாத போச்சு, தொழில் செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய தொழிலெல்லாம் என்னாச்சு, கடைகண்ணிகள்லாம் என்னாச்சு அப்படின்றதெல்லாம் அசஸ் பண்ணிட்டு போனாங்க மத்திய குழு வந்துட்டு, ஒன்றிய அரசு மத்திய குழு. அதுக்கப்புறமும் கூட அதன் மீது எந்த விதமான தகவலுமே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. அதுதான் இங்கே வந்துட்டு பட்ஜெட்டில் கூட அதை பற்றி மென்ஷன் இல்லை அப்படின்றதுக்காக தான் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு.
இதே மாதிரி இப்போ கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த டிசாஸ்டர், இந்த பேரிடர் அப்படின்றது, பேரிடர்னு அறிவித்து இந்திய ஒன்றிய அரசு உதவலைன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய அந்த ரெவென்யூவில், ஸ்டேட்டு ஜெனரேட் பண்ணக்கூடிய வரி வருவாயில் பெரும் பகுதிக்கு வந்துட்டு அப்படியே அவங்க தான் எடுத்துக்கிறாங்க, ஒன்றிய அரசு தான் எடுத்துக்குது. அப்போ ஒன்றிய அரசு தான் கொடுக்கணும் இல்லையா? அந்த மாநிலத்திற்கு ஒரு பேரிடர் வரும்போது கொடுக்கணும்னே கொடுக்க மாட்டேன், அதுக்காகத்தான் அவங்க பேரிடர்னு அறிவிக்காதே இருக்கேன். இது பேரிடர்லாம் இல்லை. பட்ஜெட் கூட்டத்தோட நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து இப்போ கேரளா வயநாட்டில் நடந்திருக்கு இந்த நிலச்சரிவுங்கிறது வந்து நீங்கள் ஏன் வந்து ஒரு இயற்கை பேரிடர் அறிவிங்க, ஏன் ஒரு தேசிய பேரிடர் அறிவிக்கிறது, என்ன சிக்கல்கள் இருக்குது? அதுதான், எந்த விதமான சிக்கலும் இல்லை, மனசு இல்லை, அவ்வளோதான். அவங்களுக்கு கேரளாவில் ஓட்டு போடலை, ஒரே ஒரு சுரேஷ் கோபி மட்டும் ஜெயிச்சு வந்துருக்கிறாரு. அவரை கேட்டால் வந்துட்டு மோடாலிட்டிஸ்லாம் இருக்குது, வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்றாரு. என்ன வழிமுறைகள்லாம் இருக்குது? முதல்ல அங்கே பார்க்குறது நடந்திருக்கிறது என்னன்றது நமக்கு தெரியுதில்ல. இவ்வளோ பெரிய பாதிப்பை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வெளியேற்றணும். வெளியேற்றணும்னா எங்கே? இப்போ இவங்க வந்துட்டு அவங்களுடைய சொந்த வருவாயில் தான் அவங்களாம் வீடு கட்டிக்கிட்டோ, ஏதோ ஒரு சின்ன சின்ன வீடு கட்டிக்கிட்டோ இருந்தாங்க. இப்போ அவங்கள வந்துட்டு இந்த புதையுண்டு போன குடும்பங்களுடைய உறவினர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். மிச்சம் மீதி இருக்கிறவங்க ஒரு பிள்ளைய விட்டுட்டு நாலு பேர் செத்து போயிருக்காங்க, இப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஒரு குடும்பத்தில் பாதி பேர் செத்து போயிருக்காங்க, பல குடும்பங்கள் அப்படியே முற்றிலுமாக அழிந்து விட்டன, ரைட்டுங்களா? இதெல்லாம் பார்த்து முதல்ல அவங்களுக்கு வந்துட்டு அந்த மறுவாழ்வு கொடுக்கணும். அப்புறம் அந்த மறுவாழ்வு கொடுத்துருவோம்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறது, வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கணும். அடுத்தபடியே இந்த பகுதியில் வந்துட்டு இதுக்கு மேலே எந்த விதமான மனித நடவடிக்கைகளும், ஹியூமன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எதுவுமே இல்லாத பார்த்துக்கிறணும். மூணாவது, இந்த நிலச்சரிவு ஏற்படாமல் அப்பகுதியை வந்துட்டு மாற்றணும். மாற்றணும் அப்படின்னோம்னா இதுக்கு மேலே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத பொறுத்து அந்த தொடர்புடைய சுற்றுச்சூழலியலாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசி ஒரு திட்டத்தை வகுத்து அதை செயல்படுத்தணும். இதெல்லாம் செயல்படுத்தும் போது தான், அதுக்கு தானே ஒரு அரசு இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் ஃபண்ட் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? இப்போ அவங்களுக்கு என்னென்னா முன்னாடி இந்த நிலச்சரிவு ஆரம்பம் அப்படின்னு செய்தி வெளியே வரும்பொழுதே வந்து அமித்ஷா அவர்கள்லாம் கூட சில பதில்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு எச்சரிக்கைலாம் கொடுத்துருந்தோம், இவங்க தான் வந்து எச்சரிக்கையாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லி தான் நிரூபிச்சிருக்கிறாங்களா? அது பொய்ன்னு சரி, இந்த பாஜக காரனுக்கு மோடியே பொய் சொல்ல தெரியும். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரிசாவில் இருக்கக்கூடிய அந்த பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய அந்த பொக்கிஷத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் தான் மறைச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு தேர்தலில் சொன்னார். தேர்தல் அப்போ சொன்னார் இல்லையா மோடி? இப்போ அந்த பொக்கிஷாரை திறக்கப்பட்டது, சாவி எங்கே வந்துச்சு? அதாவது வெக்தமான சூடு சொரணை இல்லாத பொய் பேசுகிறதுக்கு ஒரு ஆட்களை நீங்கள் தேடணும் அப்படின்னோம்னா உலகத்திலேயே அது பாஜகவினரும் ஆர்எஸ்எஸ் தான். இவங்களை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. இப்போ அமித்ஷா போய் பேசியிருக்கிறார், ஒரு இடத்துல மழை பெய்யும்னு சொல்லலாம், நிலச்சரிவு ஏற்படுன்னு எப்படி சொல்லுவீங்க? அது இப்போ மழை பெய்யுதுன்னுன்றது வந்து இப்போ ஒரு நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம், அதனால இப்போ ஒரு இவ்வளோ பெரிய அழிவு ஏற்பட்டுருக்கு. ரெட் அலர்ட்டு, ஆரஞ்ச் அலர்ட்டு இதெல்லாம் இருக்குது சரிங்க. இதில் வந்து நிலச்சரிவு ஏற்படும் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சொல்லியிருக்கு, அந்த மாதிரி ஒரு அட்வைசரி இருக்குதா முதல்ல? அப்போது இல்லாத பொய் ஒன்றத்தை சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு பார்லிமெண்ட்லேயே பொய் சொல்கிறதுக்கு இவங்க வந்துட்டு ரொம்ப துணிஞ்சவங்க. அது உரிமை மீறல்னு அர்த்தம், அங்கே பொய்யே இப்போ சொல்லக்கூடாது, உண்மையே இருக்கிறது இருக்கிறது சொல்லணும் அப்படி தான். அதுதான் பார்லிமெண்ட், அது உரிமை மீறல் பிரச்சனை. அப்படியேப்பட்ட விஷயத்தை தான் அவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ ஒரு இடத்துல மழை பெய்யுது அப்படின்னோம்னா இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இது இன்னொரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை அப்படின்றத நம்ம பேச போகிறோம். சுற்றுச்சூழலின் மீது மனிதனுடைய ஆதிக்கம் அப்படின்றது தான் அவனுக்கு எதிராக ஏற்படக்கூடிய இப்படிப்பட்ட இடர்கள். ஒரு ஒரு சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி ஜியாலஜி மாணவன். இந்த ஜியாகிரஃபின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ இயற்கைக்கும் மனித வாழ்விற்குமான அந்த உறவு தான் அந்த ஜியாகிரஃபி அப்படின்றது. செட்டில்மெண்ட்டு ஜியாகிரஃபியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இதில் ஒரு அங்கமாக பார்த்தீங்கன்னா ஜியோ மார்பாலஜி, அந்த என்ன விதமான மாற்றங்கள் வந்துட்டு அந்த நிலவியலில் ஏற்படுது அப்படின்றதெல்லாம் பற்றியே நாங்கள் படிச்சிருக்கிறோம். அது ஒன்று. இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் ஜியாலஜி மாணவன், எப்படி நான் ஏற்பட்டு இப்போது சோஷியாலஜி எம்ஏ. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு தியரி ஒன்றத்தை கொடுத்தாங்க. நான் படிக்கும்போது 1977-80களில் ஒன்று பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் அண்ட் சீக்வெண்ட் ஆக்குபேஷன் அப்படின்ற ஒரு தியரி. அது என்ன அப்படின்னோம்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒரு இயற்கை ஆக அமைய இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு மனிதன் போய் அவன் வாழ்விற்காக ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களால் தட் பிகம்ஸ் எ கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப். புரியுதுங்களா? ஒரு நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப்பாக இருந்தது, ஒரு இயற்கை அமைவிடமாக இருந்தது, அப்படியே வந்துட்டு
ஒரு பண்பாட்டு அமைவிடமாக வந்துட்டு மாறுது. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு இயற்கை காடு, காடு சார்ந்த பகுதி, வனங்கள், இங்கெல்லாம் போய் மனிதன் அதை அப்படியும் அதில் உகந்த ஒரு தொழிலாக மாற்றுறது. விவசாயம், மாடு மேய்த்தல், ஆடு மேய்த்தல் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இயற்கைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் தானும் வாழ்ந்து ஒரு பரஸ்பரமாக ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக்கிறாங்க இல்லையா, இயற்கையோடு இயந்து, அதுதான் வந்துட்டு இந்த கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் எதிர்த்து தான் இந்த கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் பல்வேறுபட்ட தொழில்கள்லாம் தொடங்கும். இப்போ விவசாயத்துக்கு சேர்ந்த தொழில்கள், ஊரக தொழில்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும். ஆனால் எதுவுமே பார்த்திங்கன்னா இயற்கை அமைவை பாதிக்காது, அது அப்படியே தான் இருக்கும். அது ஏன் பாதிக்காது இருக்கணும் அப்படின்னா, இயற்கை மரம் இருந்ததுன்னா தான் மழை பெய்யும், மழை பெஞ்சால் தான் மரம் இருக்கும், இது ரெண்டு இருந்ததுன்னா தான் அங்கே விவசாயம் நடக்கும். புரியுதுங்களா? இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க பின்னாளில், இதை வந்துட்டு நம்ம படிக்கிறோம், நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் படித்தது எதுவும் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இதான் நம்ம நாடு, படித்தது அப்படியே கல்வியாகவே இருக்கும், சிலபஸாகவே இருக்கும், மார்க் வாங்கியிருக்கும், சர்டிஃபிகேட்லாம் இருக்கும். ஆனால் இங்கே நடைமுறையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இங்கே வரக்கூடிய ஆட்சியாளர்கள் சொல்லுவேன்னா, அதெல்லாம் என்விரான்மெண்ட்டுலாம் இருக்கட்டும், ஆனால் வளர்ச்சி வேணும், நாலு பேருக்கு வேலை வேணும், நாடு முன்னேறணும், உலகத்தில் பெரிய பொருளாதாரமாகணும், அப்புறம் வல்லரசு ஆகணும் அப்படி இஷ்டத்துக்கும் புழுவி என்ன பண்ணணும், காடுகளை அழிச்சிட்டு வராங்க. முதல்ல வெள்ளக்காரங்காலத்துலேயே வந்துட்டு இந்த தேயிலை தோட்டங்கள் கொண்டு வரப்பட்டது, அது மலைப்பகுதிகளுக்கு உகந்த ஒரு விளைவுமே கிடையாது. தேயிலை தோட்டங்கள் வந்துச்சுன்னா அது மேலே நடலே இருக்கக்கூடாது, ஸோ இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி அடிக்கணும். அது தேயிலை தோட்டங்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேர் தான் அந்த தேயிலை செடிகளுக்கெல்லாம், அது காஃபி தோட்டங்கள் எல்லாம் அதுங்க பிடிச்சிருக்கு. அதில் பெரும் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அடிச்சுட்டு போடும். அது இல்லாத என்ன பண்ணுறாங்க, இந்த நாட்டு நடந்திருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஊட்டி போகிற வழி, கொடைக்கானல் போகிற வழி, எங்கே பார்த்தீங்கனாலும் இந்த தைல மரங்கள் நட்டு வச்சுருப்பாருங்க நிறைய. இந்த தைல மரங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய ஈரத்தையும் உறிஞ்சிரும், நிலத்தில் இருக்கக்கூடிய ஈரத்தையும் உறிஞ்சிரும். அது உறிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சாயில் லூஸ் ஆகிடும், அந்த மண் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆமாம் கெட்டியாக இருக்காது. ஸோ மழை பெய்யும்போது அது அப்படியே கரைஞ்சிக்கிட்டு போக கரைஞ்சிட்டு போக பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே போயிடும். ஒரு முறை நாங்கள் ஒரு மழை பெஞ்ச போது கொடைக்கானலில் நான் முதல் முறையாக போயிருந்தபோது 2002-03 அந்த நேரத்தில் போயிருந்தபோது, நானும் என் மகள் மனைவியெல்லாம் போயிருந்தபோது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா மரங்களுமே விழுந்து கிடந்தது. நான் என்ன படம்லாம் எடுத்து நான் போட்டேன், எல்லா தைல மரங்களும் அப்படி விழுந்து போச்சு. அது ஏன் எடுத்து போயிட்டாங்க நடுறாங்க அப்படின்ற கேள்வி எனக்கு புரியலை. தைல மரங்கள் வந்துட்டு இங்கே சாதாரணமாக கீழே வளரும், பிளெயின்ஸ்லேயே வளரும், அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு ஸ்லோப்ஸில் கொண்டு போய் வாக்குறாங்க. பார்த்தா காடு அடிக்கக்கூடிய ஒரு திட்டத்தினுடைய ஒரு அங்கமாக அது இருக்கும்னு என்னுடைய எண்ணம் முடிவு. அப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வைக்கிறாங்க, வச்சுட்டு உடனே என்ன ஆகுது அப்படின்னா அது நிலச்சரிவு ஏற்படுது. இப்போது நிலத்தின் மேலே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடின பாறைகள் இருக்கிற இடத்துல வந்துட்டு இதெல்லாம் ஏற்படாது. ஆனால் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அங்கே மண்ணாக இருக்குது அப்படின்னோம்னாலே அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பாதை போடும்போதோ இல்லை வீடு கட்டும்போதோ அங்கே மண்ணாகவே இருக்குது அப்படின்னோம்னா நிச்சயம் நிலச்சரிவு ஏற்படும், அந்த இடத்துல கட்டுமானத்துக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. கட்டுமானம் எப்படி வந்துச்சு? அப்போ தான் அந்த படித்ததை நடைமுறைப்படுத்துறதுனால வந்து வேணாம். மூணாவது ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்துட்டு கட்டுமானத்தை கொண்டு போக அந்த இடத்துல இயற்கை சூழல் இருக்கவே இருக்காது. மூணாவது, இங்கே வெளியில் ஒரு ஆஸ்பெக்ட் நடக்குது, அது என்ன அப்படின்னோம்னா புவி வெப்பமடைதல் இல்லையா. கார்பன் வெளியேற்றத்தினால புவி வெப்பமடைதல், பருவநிலை மாற்றம். பருவநிலை மாற்றத்தினுடைய பெரிய கேடுன்னா அடித்தா வெயில், கொட்டினா மழை, பெருமழை. ஸோ அது அடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னோம்னா எல்லா மண்ணுகள்லாம் அப்படிதாகி பிடிப்பு இருக்காது, மண்ணு உன்னத்துக்கு ஒன்று பிடிப்பு இருக்காது. அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய வேர், பெரிய ஆணி வேர் இருக்கிற மரங்கள் தான் அதை பண்ண முடியும். எல்லாம் மட்டும் இந்த குற்றம் மரங்களாக அப்படி இருக்கும். இதெல்லாம் சேர்த்து அப்படியே அழிச்சுக்கிட்டு போயிடுச்ச போது நிலச்சரிவு ஏற்படுது. இது தான் உத்தரகாண்டில் ஏற்படுது, இமாச்சல பிரதேசத்தில் ஏற்படுது, எல்லா இடத்துலையும் ஏற்படுது. இந்த நாடு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்குது. ஆண்டுதோறும் வந்து இப்போ நிலச்சரிவுகள் நடக்கிறதுங்கிறது வந்து இந்தியா முழுக்க அங்கங்கே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பில்டிங்காக அப்படி அடிச்சுட்டு போகுது. அப்போ இதெல்லாம் ஒரு சாதாரண வீடுகள். ஆக இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கையை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணமும் இல்லை, அதை பற்றிய புரிதல் இருந்தும் அது நடைமுறையில் அது வந்துட்டு இல்லை. மூன்றாவதாக இயற்கையை அழிச்சிட்டு சுற்றுச்சூழலை அழிச்சிட்டு வளர்ச்சிக்கான திட்டங்களை நிறைவேற்றுறோம்னு சொல்லிட்டு பல திட்டங்களை நிறைவேற்றக்கூடியது. இப்போது சமீபத்தில் ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி கோவாவில் ஒரு பெரும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. என்ன அப்படின்னா அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்லெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் மின்சாரத்தை கொண்டு போகிறோம், மின்சாரத்துக்காக பெரிய கேபிள் அமைக்கிறோம், அது வளர்ச்சிக்கு தேவைன்னு சொல்லிட்டு காடுகளை அழிச்சாங்க. பல ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அங்கே காடுகளை அழிச்சாங்க.
அது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொன்னாங்க. ஆனால் மோடி அரசு காதலே போட்டுக்கல. இது 2020 ஆண்டு இவங்களும் ஒரு சுற்றுச்சூழல் விதிமுறை ஒன்று கொண்டு வரேன். அதன்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்துட்டு சுற்றுச்சூழலுக்கு எதிராக ஒரு இண்டஸ்ட்ரியை வச்சு ப்ரொடக்ஷன் ஏதாவது பண்ணுறானோ அவன் வந்துட்டு சுற்றுச்சூழல் அதனால் ஏற்படுத்த பாதிப்பு என்னன்றது அவனே சொல்லட்டுமா? என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டை அவர் தருவாரான், மக்கள் யாரும் சொல்லக்கூடாதான், மக்கள் யாரும் பேசக்கூடாதான். இப்படி ஒரு உத்தரவை போடுற ஒரு அரசு தலை வெளியிடக்கூடிய ஒரு அரசு உத்தரவை போடக்கூடிய அரசு தான் இப்போ இருக்குது. இவன் சொல்கிறான் நான் வந்துட்டு வான் பண்ணேன் அப்படின்ட்டு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அந்த பகுதி வந்துட்டு மண்ணால் ஆன அந்த மலை மலைப்பகுதி, அது மண் தான். அந்த மண்ணை வந்துட்டு கட்டி காக்கணும் அப்படின்னா மரங்கள் நட்டு பெரிய அளவிற்கு அது வந்துட்டு இதாக்கணும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை, அப்படியே விட்டுட்டு மேலும் மேலும் பண்ணுறது. அதாவது இந்த உடைக்க வரக்கூடிய மக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த இடத்துல தங்க வைக்கிறது, எஸ்டேட்டில் வேறு செய்ய வரவங்களையெல்லாம். ஸோ அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் பாதிக்கப்பட்டு நீங்கள் உயிர் திறந்துருக்காங்க. எத்தனையோ ஆண்டுகளில் உழைப்பில் அவங்க கட்டின வீடுகள்லாம் இன்றைக்கி வந்துட்டு மண்ணில் புதஞ்சி போச்சு, அழிஞ்சு போச்சு, இடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஸோ அப்போ இது இயற்கை பேரிடர் அப்படின்ற ஒன்றை சொல்லி மறுவாழ்வு கொடுத்தால் தவிர மக்களுக்கு அரசுகளின் மீது நம்பிக்கை வராது. ஊரை விட்டு ஊர் வந்து இங்கே வேலை செஞ்சவங்க பலர் அழிஞ்சிருக்கிறாங்க, செத்து போயிருக்காங்க. பார்ப்போம் சார். என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி.